நீதான் புதுச்சா வந்திருக்கிற ஆபீசரா? புதுச்சா வந்த ஆபீசர் ஏதோ காசு கொடுத்தா வாங்க மாட்டேன், அடம் பிடிச்சாம காசு கொடுப்பாங்க, ஆனா வாங்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன். அது அப்படி இல்ல, அப்படி மனசாட்சி என்னமோ நைட்டு காலையில 6 மணிக்கு அடிச்சு சார். உங்க மனசாட்சி கிட்ட நீங்களே என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். எக்ஸசைஸ் ஒண்ணு சொல்லி கொடுங்க மனசாட்சி. வா இப்ப வந்து நாம வந்து நல்ல வில்லனா ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் ஹீரோ ஆனோம். என்ன சொல்றேன் மனசாட்சி, அதுக்கப்புறம் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கடைசியா காமெடியன் ஆயிட்டோம். இதெல்லாம் உண்மையில நம்ம யாரு? இனிமேல் தான் நடிக்க போறேன். நான் வயசுக்கே இல்ல, இதுதான் எனக்கு வயசு பிறந்தது. யா, நான் 100 படம் நடிக்கிறேன், 90 படம் நடிச்சிட்டேன். ஆடியன்ஸுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அதுக்காக தமிழக மக்கள் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கு நான் தலை வணங்குறேன். இன்னும் அதுக்கு தீனி போடுற அளவுக்கு வேஷம் இல்லை. அப்பா வேஷம் வேஷமே 60 வயசு. அப்போ சார் வீரபத்ரன், வீரபத்ரன்பா அப்போவே நடித்த 2வது வருஷத்துலேயே பிரபாகரன் என்ன சாவடிக்கு மாதிரி காட்டிட்டாப்லையாம். அப்போவே சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு மேலே நான் அந்த பக்கம் பொள்ளாச்சி போய் ஷூட்டிங் போகாமல் இருந்தேன். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஐயா, இப்போ நம்ம வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். கோயில நடிச்சிருக்கேன். உங்க மனசாட்சி தானே நானு? நடிச்சிருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாள் தான் ஏதாவது ஒரு படத்துல ச்சே நம்ம இப்படி போய் நடிச்சிட்டோமே அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோமாங்க. பின்னாடி போ. இல்லப்பா, நிறைய படம், நிறைய படம். அப்படிங்களா? உட்கார் உட்கார். இல்லப்பா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன, அதை வந்து இப்போ நிறைய பேர் டைரக்டர்ஸ் வந்து படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் வந்து படம் நல்லா வரணும் அப்படின்றக்கா வந்து பூஜை எல்லாம் பண்ணி நல்ல நேரம் பார்த்து வேகமா கேளு ராவணன் அந்த டைம் பார்த்து அந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். படம் நாம மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பூனையை குறுக்க விடுறோம், எமகண்டத்துல விடுறோமே கொண்டிருக்கிறோம் எல்லாம் இல்ல. எப்படி பண்றோம்? ராவணன் ஒரு படம் ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் படம் 100 நாள் ஓடிச்சு. ராவணன் வைக்கல வித்தியாசமா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏவிஎம்ல, சரி பூனையை குறுக்க விட்டு யானை மேல போவோம் அப்படின்னு எல் போட இடமில்ல ஏவிஎம் ஸ்டுடியோ ஃபுல்ல அவ்வளோ ரொம்பிருச்சு. அவ்வளோ ஹவுஸ்ஃபுல், அவ்வளோ மக்கள் வந்தாங்க, பாராட்டினாங்க. தப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்பா தவறிட்டாங்க, வெள்ள சேலையோடு இருப்பாங்க. நீ கல்யாணம் முடிச்சா அம்மாவை கூப்பிட்டு அவங்க கையில் தாலியை வாங்கி தானே கட்டுவீங்க, அவங்கள ஒதுக்கி வைக்க மாட்டீங்கல்ல. அதனால் விதவையை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏற்ற வச்சேன். பூனை வந்து அது இறைய தேட போகுது, பூனை வந்து அது எலியை தேடி போகுது, எதையோ தேடி போகுது. பூனை குறுக்க போயிடுச்சு, பூனை குறுக்க போயிடுச்சுன்னு நம்ம திரும்பி போனால் நம்ம வாழ்க்கை தான் நாசமாகும். அதனால பூனையை குறுக்க விட்டேன். அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களுக்காக தான் பண்ணினேன். சூப்பர் சார், லவ்லி. இப்போ வந்து நம்ம நிறைய படங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. நீ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணாலும் நீ பண்ணுவியா? என்ன பண்ணாலும் பண்ணுவேன். ஏன்னா மனசாட்சி குதிரைக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு ஆக்சன், ஒரு கனெக்ஷன். அதான் சார்,
இந்த கேப்டன் பிரபாகர் அந்த படத்துல குதிரையில தான் இருப்பீங்க, அதுல இருந்து உங்களுக்கு இந்த இது வந்து அதுல ஏதோ ஒரு சுகமான நிகழ்வு குதிரையோட நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். பர்சார்ல 40 அடி பள்ளம் மேல உயரம் போகணும், போகிறதுல அது அப்பன்ற குதிரை தெரியாது, காலை உதச்சிட்டேன் அப்பண்ணிருச்சு. அப்படி கவுந்த 40 அடி பள்ளம், நல்ல வேலை நான் இப்படி குதிரை இப்படி விழுந்துருச்சு. நான் போய் அண்ணே நான் இருக்கேன் அப்படின்ட்டு இல்லாட்டி பேக் பண்ணி ஆனந்தராஜ் போட்டிருப்பாங்க. அவங்க என்னை செக் பண்ணதுக்காக வச்சாரு அவரு, நான் தப்பிச்சிட்டேன். கடைசியா ஒரே ஒரு குவெஸ்சன் கேளு. ஏ கடைசியா 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 நான் பண்ண நீ பண்ணியா என்ன மனசாச்சு? இந்த சவுண்ட் வரணும், இந்த சவுண்ட் வரணும், அந்த சவுண்ட் வந்து வரணும். பண் பண் டேய், அதாவது லைஃபுக்கு எது முக்கியம், பணமா சோர்வா? ஐயா மனசாட்சியா வந்து நிறைய கேள்விகள் உங்களை கேட்டேன், உங்க மனசாட்சியாவே இருக்கணும் வாழணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு நல்ல மனசுக்காரு, ஒரு குழந்தை வந்து இங்க பண்ணிருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க மனசாட்சியா இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அது கான்ட்ரவர்சியா இருக்கட்டும் இல்ல பாசிட்டிவிட்டியா இருக்கட்டும், மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு இதுதான்ப்பா இப்படிதான்ப்பா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஐ ரியலி டோன்ட் கேர் அப்படின்னு நீங்க இருக்கீங்க இல்லையா சார். எல்லாரோட மனசுலயும் நீங்க இப்படி நீங்காவது ஒரு இடம் பிடிச்ச ஒரு காரணத்தினாலையும் எல்லாரோட வாழ்க்கைக்கு பல தக் லைஃப் ஐடியாலஜியை நீங்க போய் கொடுக்கறதுனாலையும் உங்களை இன்னைக்கு நாங்க வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸோ அதனால டுடே The Thug Thalaivan of Tamil Nadu, Mansoor Alikar. Thug Thalaivan of Raju Utta Pade! Vijay Tholaikatchi, நிறைய கலைஞர்களை வச்சு இதை நடத்திட்டு இருக்காங்க, மக்களை மகிழ்விக்கிறாங்க, உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தளத்திலேருந்து நிறைய பேர் வெளியேறணும், நல்லா வெளியேறி ஷாருக் கான் மாதிரி சிவகார்த்திகாயன் மாதிரி போங்க, நல்ல பெரிய ஆளாவுங்க, நல்லா மக்களை மகிழ வச்சுக்கீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுங்க. ஆக மொத்தத்துல தக் லைஃப் தலைவன் விஜய் டி விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி ஒரு அமேசிங்கான கருத்தை சொல்லி இந்த எபிசோட நாங்க வந்து டாடா பாய் பாய் சொல்லிக்கிறோம்.